வாரிசு ட்ரெய்லரும் வந்துருச்சு, துணிவு ட்ரெய்லர் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த ரெண்டு ட்ரெய்லரில் எந்த ட்ரெய்லர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெய்லர்? எனக்கு என்னன்னா, இப்போது வாரிசு ரிலீஸ் ஆனவுடனே அஜோ இது வம்சியோட டச் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல். இது இப்போ தான் எனக்கு ஒரு பயங்கரமாக இவ்வளோ நாள் ஒன்றா மூளைக்கு இது சாமர்த்தியமாக பதில் சொல்லியிருக்கலாம். அதில் பார்த்தா ரக்கட் பாய் மாதிரி தலை வந்து கண்ணை வச்சுன்னு விளையாடுறாரு. இதில் பார்த்தா அண்ணன் வந்து ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயோ சுற்றின்ட்டு உள்ளே இறங்குறாரு, அதுவும் பயங்கரமான வில்லனை எதிர்க்கிறதுக்கு. இது எப்படியும் சரியான ட்ரீட்டாக தான் இருக்கும். எனக்கு என்னவோ உண்மையாக சொல்ல போனால் தலையா தளபதியான்றதோட இந்த ரெண்டு படத்தோட டேரக்டருங்களை தான் மெயினாக நான் பார்க்குறேன். ஹெச் வினோத்தா இல்லை வம்சி படினபள்ளியா, இவங்க ரெண்டு படம் ரெண்டு பேரில் யார் பெரிய ஹிட் ஆவாங்க, இவங்களோட வாழ்க்கை தரம் ஹிட்டானால் தான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு எக்ஸாம் மாதிரி இது. அதில் யார் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆவாங்க அப்படின்றதுக்கு தான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். ரெண்டு படத்தையும் பார்ப்பேன் கண்டிப்பாக. ரெண்டு படத்துக்கும் ரெண்டு ரசிகர்களுக்கும் நீ தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சு. யார் பாஸ் ஆகிறாங்கன்ற தாண்டி எந்த ட்ரெய்லர் மாஸ் அதை சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. மாஸு சொல்லணும்னா மாஸு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா துணிவு மாஸாக இருக்குது, வாரிசு கிளாஸாக இருக்குது. சொல்லி தப்பிக்க கூட, ஏதாவது ஒரு ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்குப்பா அப்படியா? அப்போனா நான் டாஸ்க் போட்டு பார்க்குறேன், உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். ஓகே, 100 கூட டாஸ்க் பார்க்க முடியாது. பார், கடவுள் கூட சதி பண்ணால் நான் என்ன பண்ணுறது? இப்போ சில்லற இல்லை, அப்புறமா வந்து நான் பதில் சொல்கிறேன். ஓகே பை. ரெண்டு ஆமாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அண்ணனுங்களோட ரெண்டு பேரோட வெறியன், ரெண்டு படமும் பார்ப்போம்.